ஃபியூச்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ் லாஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அண்ட் அந்த ஆன்சர்ஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ இது வந்துட்டு லைக் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் உங்களோட டவுட்ஸ் அதுதான். ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன், அதாவது எப்படி ஒரு க்வெஷ்சன் வந்துட்டு கேஸ் லாவில் அட்டன் பண்ணுவோம், கேஸ் பேஸ்டு க்வெஷ்சனை எப்படி அட்டன் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் அதை வந்துட்டு இன்னும் பார்க்கலை அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஷ்சன் எடுக்கிறீங்க அப்படின்னா க்வெஷ்சன் எடுத்தவுடனே லாஸ்ட் லைன் தான் பார்க்கணும். ஓகே, லாஸ்ட் லைனில் பாருங்கள் எந்த எந்த லெசன் சாப்டர் நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன். சிஏ இன்டருக்கும் நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் ஆஃப் சிஏ வந்துட்டு டைரக்ட் என்ட்ரியில் வரீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அட்டன் பண்ணுறது தெரியல அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி வாட்ச் திஸ் அண்ட் நீங்கள் இதில் பார்க்குறது நீங்கள் அப்படியே உங்களோட கண்டென்ட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இது வந்துட்டு டீல் பண்ணுது. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து தான் இந்த க்வெஸ்சன் வந்திருக்கு அப்படின்றது. ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் பற்றி தெரிஞ்ச உடனே நீங்கள் இதை படித்து பாருங்கள். ஓகே, படித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எந்த யூனிட்லேருந்து வருது அப்படின்றது தெரிஞ்சிடும் அண்ட் எப்படி க்வெஸ்சன் என்னென்ன சர்க்கம்ஸ் வருது ஓரளவு உங்களால் ஆன்சர் கெஸ் பண்ணிட முடியும். இந்த லாஸ்ட் ஒன் இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எடுத்த உடனே உங்களுக்கு அந்த க்வெஸ்சனை படிக்கிறீங்க, படித்தோடனே இந்தியன் கான்ட்ராக்ட்டுன்னு தெரிஞ்சிருது. அப்போது தி ப்ராப்ளம் ஆஸ்க்டு இன் தி க்வெஸ்சன் இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. ஓகே, இதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க, இல்லைனா அக்கார்டிங் டு தி செக்ஷனுக்கு பதில் அக்கார்டிங் டு தி ரெக்வயர்டு செக்ஷன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ரெக்வயர்டு செக்ஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். அக்கார்டிங் டு தி ரெக்வயர்டு செக்ஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ப்ரொவிஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்டில் வருது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் பற்றி இது வந்துட்டு வந்துடுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் பற்றி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ப்ரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் சாரி பிரிவிட்டி ஆஃப் கன்சிடரேஷன்ல புக்ல உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு அதை ரிலேட் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல எழுதிடுறீங்க. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அதை எழுதிடுறாங்க, அதுக்கப்புறமா இன் தி கிவன் ப்ராப்ளம் அப்படின்னு போறாங்க. அப்போ க்வெஸ்சன்ல என்ன கொடுத்துருந்தாங்க, ஓகே க்வெஷ்சனில் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அப்போது ஆல்ரெடி ஒரு கேஸ் வந்துட்டு எழுதிட்டாங்க. இந்த மாதிரி என் புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் எழுதிட்டு இதையும் நீங்கள் எழுதியிருக்கதையும் இதையும் கம்பேர் பண்ணுறீங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அடுத்து அவங்க வந்துட்டு எழுதுறாங்க. ஓகே, ஸோ அடுத்து இவங்க வந்துட்டு எழுதுறாங்க, இந்த கிவன் ப்ராப்ளம் மிஸ்டர் சுரேஜ் ஹஸ் என்டர்ட் இன் டு அ கான்ட்ராக்ட் வித் முரளி. ஓகே, ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்லேயோ அதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்தி கிவன் ப்ராப்ளம் எழுதுங்க. ஓகே, ஸோ அப்படி எழுத ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். முடிச்சதுக்கப்புறமா உங்களோட கன்க்ளூஷன் என்ன ஹென்ஸுன்னு போட்டு உங்களோட கன்க்ளூஷனை நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு கன்க்ளூஷன் என்ன, மிஸ்டர் சந்திரன் இஸ் என்டைட்டில் to a file a petition against Mr. Murali for execution of contract. Okay, so இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துறீங்க. So next ஒரு இது கொடுத்திருக்காங்க. So
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதில் 1, 2 கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ அட்வைஸ் வெதர் ரிடக்ஷன் இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இஸ் நெசசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே கம்பெனி கம்பெனின்னு வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இது வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகே, லாஸ்ட் லைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது வந்துட்டு வர்றது நம்மக்கிட்ட ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ டைரக்டா நீங்க வந்துட்டு கம்பெனிஸ் ஆக்ட் கொஸ்டினை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின்ல அக்கார்டிங் டு தி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ, இது வரைக்கும் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வரைக்கும் புக்கில் என்ன இருக்கோ அது. நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டினை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் என்ன இருக்குது, நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நீங்கள் அதை வச்சு நீங்க வந்துட்டு கம்பேர் பண்ணி ஓகே இதுதான் அப்படின்னு வந்துட்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனலா நம்ம வந்துட்டு போடுவோம்ல, HHS இஸ் ஈக்குவல் டு RHS போடுவோம்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரிதான் இது LHS, இது RHS. ஃபைனலா நீங்க LHS இஸ் ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்றீங்க இது therefore அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரிதான் எல்லா சமுக்குமே அப்படிதான். ஒருவேளை க்வெஸ்சன் வந்துட்டு டைரக்டா இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க. தேர்ட் என்ன கேட்டுருக்காங்க, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. டைரக்ட் க்வெஸ்சன் இது. ஓகே, இந்த க்வெஸ்சன் வந்துட்டு டைரக்ட் க்வெஸ்சன். ஓகே, அப்போ டைரக்ட் க்வெஸ்சனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அக்கார்டிங் டு தி அப்படிலாம் போட்டு கம்பாரிசன்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. டைரக்டாக நீங்கள் வந்துட்டு ஓகே, ஸோ டைரக்டாக புக்கில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ். ஸோ நீங்கள் க்வெஸ்சன் ஆன்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது டைரக்ட் எது இன்டைரக்ட்னு. ஸோ அகைன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3B வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஓகே, ஸோ ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, அண்ட் அகைன் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் கேஸ் ஃபஸ்ட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஹென்ஸ் இந்த கிவன் கேஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. ஓகே, ஸோ ஹென்ஸ் நீங்கள் போட்டோடனே அவங்க LHS இஸ் ஈக்குவல் டு RHS RHSல எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்படி தான் நம்ம வந்துட்டு க்வெஸ்சன் வந்துட்டு அட்டன் பண்ணணும். எந்த ஒரு க்வெஸ்சனாக இருந்தாலுமே இப்படி தான் நம்ம வந்துட்டு அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ யா, ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் கிளியர் வித் இட். இன் கேஸ் ஆஃப் ஃபர்தர் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் இட் இன் கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பேஷண்ட்லி வாட்சிங் தி என்டையர் வீடியோ.